எஸ்ஆர்எம் ஸ்ரீ ராமச்சந்திரா சியல்பேட் மேத்தா கேகே காலேஜ் இருக்கிற எல்லா காலேஜஸ்மே வந்து கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் திருச்செங்கோட் சைடு தான் இருக்கு. ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் மகா, ஐ எம் அ ஃபார்ம் டி ஸ்டூடெண்ட் அண்ட் ஐம் கரண்ட்லி டூயிங் மை இன்டர்ன். நான் ஃபார்ம் டி பத்தி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை நீங்க என்ன பாக்கலன்னா அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. நான் என்னோட இந்த வீடியோல ஃபார்ம்டியோட ஃபியூச்சர் ஸ்கோப்ஸ் அண்ட் கவுன்சிலிங் பத்தி தான் சொல்லலாம்னு இருந்தேன். பட் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதுனால ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் காலேஜஸ் எங்க எங்க இருக்கு அப்புறம் கவுன்சிலிங் பத்தி சொல்லலான் இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் டி ஜாயின் பண்ணப்போ நிறைய காலேஜஸ்ல ஃபார்ம் டி கோர்ஸே இல்ல, வெறும் வந்து 10 காலேஜஸ்ல மட்டும்தான் தமிழ்நாடுல டோட்டலாவே ஃபார்ம் டி கோர்ஸ் அவைலபிளா இருந்தது. பட் இப்போ அப்ராக்சிமேட்டா 26 காலேஜஸ்ல வந்து ஃபார்ம் டி கோர்ஸ் இருக்கு. என்னோட காலேஜ் வந்து சென்னையில இருக்கு அண்ட் டோட்டலா சென்னையில 6 காலேஜஸ் இருக்கு. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து இந்த காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இந்த காலேஜ்ல எவ்வளவு அப்படி சொல்லி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சிருக்கேன். நான் சொன்ன இந்த 6 காலேஜஸ் என்னென்னா எஸ்ஆர்எம் ஸ்ரீ ராமச்சந்திரா சியல்பேட் மேத்தா கேகே காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அண்ட் ஜெயா காலேஜ் அண்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டி. இந்த 6 காலேஜஸ்ல சியல்பேட் மேத்தால 1.5 lakh பெர் இயர் அண்ட் கேகே காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில 2.5 lakh பெர் இயர், ஜெயா காலேஜ்ல வந்து 2.8 lakh பெர் இயர் அவங்க வெப்சைட்ல சொல்லியிருந்தாங்க. பட் என்னோட ஃப்ரெண்ட் வந்து அங்கதான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிருந்தான், சோ அப்போ அந்த டைம்ல அதாவது 5 இயர்ஸ்க்கு பிஃபோரே வந்து 5 lakh அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா. சோ ஐ டோன்ட் நோ விச் இஸ் ட்ரூ. வேல்ஸ் யூனிவர்சிட்டியில 5 lakh பெர் இயர் அண்ட் ஸ்ரீராமச்சந்திரால 7.5 lakh பெர் இயர் அண்ட் ஃபைனலா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில 25 lakh அப்படி சொல்லி வந்து அவங்க வெப்சைட்ல சொல்லியிருக்காங்க. பட் ஐ திங்க் அது வந்து ஹோல் 6 இயர்ஸ்க்கும் சேர்த்து அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அவங்க காலேஜ்ல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுதான் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. சோ சென்னையில இந்த 6 காலேஜஸ் மட்டும்தான், இது இல்லாம ஊட்டியில வந்து JSS காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அப்படின்னு ஒரு ஃபார்மசி காலேஜ் இருக்கு, அங்க வந்து 15 lakh அப்படின்னு அவங்க வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் அதுவும் வந்து பெர் இயரா இல்ல வந்து ஹோல் 6 இயர்ஸ்க்குமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஹோல் 6 இயர்ஸ்க்கும் சேர்த்துதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்னல இந்த ஊட்டி காலேஜ், இதுலயும் வந்து அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுதான் ஸ்டூடெண்ட்ஸை பிக் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம சிதம்பரம்ல அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ட் நாகப்பட்டினம்ல இஜிஎஸ் பிள்ளை, விருதுநகர்ல அருள்மிகு கலசலிங்கம், தர்மபுரியில பத்மாவதி காலேஜ் அண்ட் சூலூர்ல ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, திருநெல்வேலியில எஸ்ஏ ராஜா அப்படின்னு ஒரு ஃபார்மசி காலேஜ். சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில இருக்க காலேஜஸ் சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து அங்கங்க இருக்கிற காலேஜஸ் எல்லாம் சொன்னேன். இப்போ மீதி இருக்கிற எல்லா காலேஜஸ்மே வந்து கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் திருச்செங்கோட் சைடு தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஈரோடு திருச்செங்கோட் சேலம் அண்ட் கோயம்புத்தூர்ல இருக்க காலேஜஸ் சொல்றேன். ஈரோட்ல மட்டும் 3 காலேஜஸ் இருக்கு, நந்தா காலேஜ், SSM காலேஜ், ஈரோடு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். கோயம்புத்தூர்ல கற்பகம், சேரன்ஸ், PSG, KMCH அண்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா, மொத்தம் 5 காலேஜஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. நாமக்கல்ல PGP அண்ட் JKK முனிராஜா காலேஜஸ்ல இருக்கு. திருச்செங்கோட்ல சுவாமி விவேகானந்தா, JKKN அப்படின்னு 2 காலேஜஸ்ல இருக்கு. திருச்செங்கோட்ல சுவாமி விவேகானந்தால வந்து என்னோட ஃப்ரெண்ட் படிக்கிறா அண்ட் அவ வந்து கரண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 1.9 lakh அப்படின்னு சொன்னா. நான் சொன்ன இந்த காலேஜஸ்ல எல்லாம் இன்னும் ஃபர்தர் டீடைல் தெரியணும் அப்படின்னா கரியர் 360 ஃபார்ம் டி அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணா உங்களுக்கு வந்து இந்த காலேஜஸ் எல்லாமே வந்துடும், அதுல ஃபர்தர் டீடைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நான் நிறைய காலேஜஸ்க்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லல, இட்ஸ் பிகாஸ் வெப்சைட்ல இருக்கிறத அப்படியே கரெக்ட் நம்ம சொல்ல முடியாதுல்ல, அதனாலதான் உங்களுக்கு இப்போ நான் சொன்னதுல ஒரு பர்டிகுலர் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா சிம்பிளா நீங்க அந்த காலேஜோட நேம கூகுள்ல சர்ச் பண்ணாலே வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா வரும். நீங்க டைரக்டா அந்த மேனேஜ்மெண்ட்கே கான்டாக்ட் பண்ணி என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படி கேக்குறதா பெஸ்ட் ஆப்ஷன். நான் கவுன்சிலிங் பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, கவுன்சிலிங் வந்து ஃபார்ம் டிக்கு இது வரைக்கும் கிடையாது. மேபி நெக்ஸ்ட் இயர் ஆர் மேபி இன் ஃபியூச்சர் கண்டிப்பா வந்து கவுன்சிலிங் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆல்சோ பப்ளிக் செக்டர்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்துட்டு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு ஜாப் வந்து ஃபார்ம் டிக்கு அலாட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஆர் மேபி ஈவன் நெக்ஸ்ட் இயர்லயே வந்து கவுன்சிலிங் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ஃபீல்ட் யாராவது போகணும்னு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ, பை. அண்ட் ஆல்சோ ஓகே, நான் ஃபர்ஸ்ட்